இந்த வீடியோவில் பாலிமர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, செயின் ஆஃப் 3D நெட்ஒர்க் ஆஃப் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் கால்டு மோனோமர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாலிமர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற முன்னாடி மோனோமர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மோனோ அப்படின்னா ஒன் அப்படின்னு அர்த்தம், மெர் அப்படின்னா பார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பார்ட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகி ஒரு செயினாவோ இல்லை ஒரு 3D ஸ்ட்ரக்சராகவோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் பாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாலி அப்படின்னா பல நிறைய அப்படின்னு அர்த்தம், மோனோ அப்படின்னா ஒன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக், ரப்பர் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சங்கிலிலாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரே யூனிட் தான், திருப்பி திருப்பி லிங்க் ஆகி நமக்கு வந்து ஒரு செயினாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நம்ம பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உருவாகிற ப்ராசஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் மூலயமா இந்த பாலிமரை வந்து உருவாக்குவாங்க. இப்போ இதோட ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு இந்த பாலிமர் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப நாள் முன்னாடி போனோம் அப்படின்னா வந்து ஒரு கேம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பில்லியார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த டாம் அண்ட் ஜெரியில் அப்புறம் அதேமாதிரி இந்த பணக்காரவங்களும் அப்படி வச்சு அப்படி ஒரு குச்சி வச்சு ஒரு பால்ஸை வந்து அடிப்பாங்க. ஸோ அந்த கேமில் பார்த்தோம் அப்படின்னா அதில் யூஸ் பண்ண பால்ஸ் அந்த காலத்தில் எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐவரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எலிஃபெண்ட்டோட அந்த டஸ்க்கு. ஸோ அதை வந்து அப்படியே அதை வந்து தேய்ச்சி வந்து ஒரு பாலை உருவாக்கி அதை வச்சு விளாண்டுருக்காங்க. பட் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது, அதே மாதிரி எலிஃபெண்ட்டை கொள்றதும் வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி இதுக்கு ஒரு சப்ஸ்டியூட் கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம தலைவர் இந்த ஜான் வெஸ்லி ஹேட் அவர் வந்து 1869 வந்து ஒரு சப்ஸ்டியூட் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்டு ஒரு பிளாஸ்டிக் அதாவது பாலிமர் இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா வந்து நைட்ரோ செல்லுலோஸ் அப்புறம் காட்டன் அப்புறம் நைட்ரிக் ஆசிட் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நல்லா ஒயிட்டாக நல்லா பல பலன்னு ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் வந்து உலகத்திலே ஃபஸ்ட்டு ஒரு பாலிமரை வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியலாக. ஸோ இப்படி தான் வந்து பிளாஸ்டிக் பாலிமர் உருவாச்சு. இதில் என்னென்ன டைப் ஆஃப் பாலிமர் இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற முக்கியமான சில பாலிமர்ஸை வந்து பார்ப்போம், அதோட அப்ளிகேஷன்ஸை சேர்த்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலியெத்திலீன். ஸோ நம்ம இந்த பாலித்தீன் பேக்னு சொல்லுவோம் இல்லை, இப்போல்லாம் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அது அந்த பேக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாலிமர்ஸில் தான் அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா நைலான். நைலான் வந்து நம்ம பார்க்குற அந்த டூத் ப்ரஷ் பிரிஸ்டல்ஸ் பார்ப்போம்ல, காலில் பல்லெடுக்கும் போது அப்படியே அது குச்சி குச்சியாக இருக்கும்ல, அதுலேருந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த துணிக்காய போடுறதுக்கு ரோப்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது வரைக்கும் எல்லாமே நைலானில் தான் தயாரிக்கிறாங்க. அடுத்து வந்து பேக்லைட். பேக்லைட்டை பார்த்தோம் அப்படின்னா பாலிமர்ல தான் தயாரிக்கிறாங்க. லாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலிஸ்டரின். ஸோ நம்ம பார்ப்போம் இந்த தெர்மாகோல், அப்புறம் வந்து இந்த சிடி கவர், அப்புறம் இந்த சும்மா நம்ம இந்த ஹோட்டல்லாம் வாங்கினா சுண்டல் போட்டுறதுக்கு ஒரு கப் மாதிரி தருவாங்களே, அது எல்லாமே இந்த பாலிஸ்டரினில் தான் வரும். ஒரு மாதிரி தெர்மாகோலெல்லாம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து காமனாக நம்ம சுற்றி இருக்கிற பாலிமர் பிளாஸ்டிக்ஸ். என்ன தான் இந்த பிளாஸ்டிக்ஸில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூசஸ் இருந்தாலும் அதை தாண்டி ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் பயங்கர எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுதான் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸிக் டு தி என்விரான்மெண்ட். ஸோ நம்மளோட எக்கோ சிஸ்டமில் வந்து இது பயங்கர எஃபெக்ட்ஸ், ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட்ஸை வந்து காஸ் பண்ணுது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இட் டேக்ஸ் முக்கியமான விஷயம் 100 இயர்ஸ் டு டீக்ரேட். ஸோ நம்ம நார்மலாக இப்போ ஏதாவது ஒரு காய்கறி ஏதாவது ஒரு நேச்சுரல் மெட்டீரியல் போட்டோம் அப்படின்னா ஒரு 10 to 15 அது வந்து டீக்ரேட் ஆகிரும். பட் ஆனால் இந்த பிளாஸ்டிக் பாலிமர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் சிந்தட்டிக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஆர்டிஃபிஷியல் ப்ரொடியூஸ் பண்ண பிளாஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் அது அப்படியே வந்து டீக்ரேட் ஆகாமல் இருக்குது. நமக்கே தெரியும் அது ரொம்ப ஒரு டேஞ்சரான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் ஆர் டெய்லி ப்ரொடியூஸ்டு. ஸோ வந்து நமக்கு ஒரு நாளில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி எல்லா விஷயமே பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ அது டீக்ரேட் ஆகிறதுக்கு 100 வருஷம் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து 1,000,000 tons ஆஃப் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க அதெல்லாம் டீக்ரேட் ஆக எத்தனை பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, இந்த வேஸ்ட்டை வந்து நமக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் இடம் இல்லை, அதனால அதை வந்து லேண்ட்ஃபில்ஸாக போட்டு டம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால நமக்கு ஏகப்பட்ட பொல்யூஷன்ஸ் வந்து காஸ் பண்ணுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேன் பி டீக்ரேடட் ஒன்லி பை UVR ஓஷன் கரண்ட். ஸோ வந்து இதை டீக்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு 2 வழி தான் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து யூவி லைட்டு. ஸோ அந்த சன்லைட் இருக்க யூவி லைட் பட்டு அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீக்ரேட் ஆகலாம். அப்படின்னாலுமே அது ஏர் பொல்யூஷனாக வந்து ஆகிறோம், காஸ் பண்ணோம்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓஷன் கரண்ட். ஸோ பார்த்ததா தண்ணியில் இப்போ வாட்டரில் டம்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓஷன் கரண்ட் பட்டு அது வந்து அப்படியே சின்ன சின்ன பீசஸாக அப்படியே உடஞ்சி அப்படியே டீக்ரேட் ஆகலாம். ஆனால் இது வந்து வாட்டர் பொல்யூஷனை வந்து காஸ் பண்ணிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேக் வந்து ஏதோ ஒன்று கடலில் போடுறோம் அப்படின்னா அது அப்படியே சின்ன சின்ன பீசஸாக பிச்சு அது வந்து அப்படியே குட்டி குட்டி அப்படியே டீக்ரேட் ஆகி அப்படியே ஓஷனில் கலந்துருது அப்படின்னா இதை வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த பிளாஸ்டிக்கை வந்து மீன் வந்து எப்படி தண்ணிக்குள்ளே இருக்க மீன் வந்து அதை சாப்பிடும். ஸோ சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது, அப்போ வந்து அது இறந்து போயிடும். இப்போ அந்த மீனை கொண்டு வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து அந்த பிளாஸ்டிக் உடம்புக்குள்ளே போயிடும். ஸோ நமக்கும் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்லாம் வரும். இல்லை நான் வந்து ஒரு நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன், நான் ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெனாவிட்ட சொன்னோம் அப்படின்னா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாயிலில் இருக்க பிளாஸ்டிக் கூட நம்ம பிளான்ட்டை வந்து பயங்கரமாக பாதிக்கும், அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து கொடுக்க முடியாமல் அதை வந்து பிளாக் பண்ணிடும். அடுத்து அது தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணுற வெஜிடபிள்ஸ் அந்த பிளான்ட் எல்லாமே நம்ம பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு வைக்கிறோம், அப்போ அது கூட ரியாக்ட் ஆகும். ஏன் சூடான தண்ணி கூட நம்ம பிளாஸ்டிக்கில் தான் சில நேரம் ஊற்றுறோம். ஸோ அப்போ அது கூட ரியாக்ட் ஆகி நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் தான் இதில் இருக்கிற முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அந்த பாலிமர்ஸால் ஆன பிரச்சனையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முக்கியமாக மூணு விஷயம் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதாவது அதை வந்து இன்சரினேட் பண்ணுறது இல்லைனா லேண்ட்ஃபின்ஸ்குள்ளே வந்து டம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ரீசைக்கிள் பண்ணுறது, ஒரு இந்த பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணி நம்ம வேறு பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதெல்லாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து பியூராக இப்போ ரீசைக்கிள் பிளாஸ்டிக் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக இருக்கணும், இதுவே கலந்துருச்சு அப்படின்னா அதோட குவாலிட்டியை வந்து டேமேஜ் ஆகும், நம்மளால் சரியாக ரீசைக்கிள் பண்ண முடியாது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸை வந்து உருவாக்குறோம். ஸோ இது வந்து பேர்லே இருக்குது, பயோடிகிரேடபிள் அப்படின்னா வந்து அதுவே நேச்சராகவே அது வந்து டீக்ரேட் ஆகி அப்படியே மக்கி போயிடும் அப்படின்றது தான். ஸோ நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, அதில் இருக்கிற முக்கியமான ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதோட டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா பாலிமர்ஸ் விச் டீக்ரேட் வித்தவுட் எனி ஹார்ம் டு தி என்விரான்மெண்ட் ஆர் கால்டு பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ். இது எப்படி டீக்ரேட் ஆகும் அப்படின்னா டீகம்போஸ் டு நேச்சுரல் பை ப்ராடக்ட் சச்சஸ் CO2, வாட்டர், பயோமாஸ், இன்ஆர்கானிக் சால்ஸு. ஸோ நம்ம நேச்சுரலில் இருக்கிற மெட்டீரியல்ஸாக வந்து அது வந்து டீகம்போஸ் ஆகிரும். ஸோ அப்போ நேச்சரில் இருக்க மெட்டீரியல்ஸாக டீகம்போஸ் ஆகுது அப்படின்னா நம்ம நேச்சுரலேருந்து தான் உருவாக்கணும். அதுதான் இப்போ இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா கான் இருக்குல்ல அதோட ஸ்டார்ச் அந்த இதில் வந்து உருவாக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. இதில் முக்கியமாக இப்போ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து நேச்சுரல் பாலிமர்ஸ், இன்னொன்று சிந்தட்டிக் பாலிமர்ஸ் அப்படின்ட்டு. இந்த பயோடிகிரேடபிள்லேயே நேச்சுரல் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலே அவைலபிள். ஸோ நம்ம நேச்சுரலே அது வந்து இருக்கும். ஃபிப்ரின், கொலாஜன், ஜெலட்டின் இதெல்லாம் வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேட்டு நம்ம இப்போ உடம்புல வைக்கிற பிளேட்டு அப்படிலாம் வந்து அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்டுமே வந்து தரக்கூடாது. அதெல்லாம் வந்து இந்த பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸில் தான் வந்து உருவாக்குவாங்க. அடுத்து அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா செல்லுலோஸ், ஸ்டார்ச் இதெல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்கிற பாலிமர்ஸ் தான். இது வந்து எக்காலஜியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம், நம்ம எக்கோ சிஸ்டமில் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இதெல்லாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் பாலிமர்ஸ் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி. ஸோ ஆர்டிஃபிஷியலும் நம்ம லேபில் வந்து சிந்தசைஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நிறைய டைப் இருக்குது, PLA, PGA, PLGA, அப்புறம் PCL, அதுக்கப்புறம் வந்து PHBV, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் ஃபுல் ஃபார்ம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ நம்ம இது ஷார்ட் ஃபார்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சிந்தட்டிக் பாலிமர்ஸாக வந்து ப்ரிஃபர்டு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த நேச்சுரலாக அவைலபிள் பாலிமர்ஸை விட இந்த சிந்தட்டிக் பாலிமர்ஸ் வந்து நமக்கு டியூரபிளாகவும் இருக்கும், அதே மாதிரி நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதில் இருக்க ரெண்டு டைப். இப்போ இந்த பயோடிகிரேடபிள் பாலிமர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் பாலிமர்னா டீக்ரேட் ஆகாது அப்படின்ட்டு. பட் ஆனால் இது எப்படி டீக்ரேட் ஆகும் அப்படின்னா வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் வந்து முக்கியமாக மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன். ஸோ வந்து மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் மூலியமாக அது வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ஃபீட் பண்ணி அதை வந்து அப்படியே டீக்ரேட் பண்ணி மக்கி போக வச்சிடும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ டிகிரேடேஷன். ஸோ லைட்டு பட்டு அது வந்து டீக்ரேட் ஆகலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் டிகிரேடேஷன். ஸோ நம்மளோட சாயில், நம்மளோட வாட்டர் இதிலே வந்து சில கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும், அதாவது நார்மலாக நம்ம நேச்சரில் இருக்க கெமிக்கல்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ரியாக்ட் ஆகி அதை வந்து அப்படியே டீக்ரேட் பண்ணிடலாம். அதை தாண்டி என்சைமேட்டிக் டீக்ரேடேஷன், அதாவது இப்போ ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம் வந்து அதை வந்து டீக்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. லாஸ்ட் வந்து ஹைட்ராலிசிஸ் யூசிங் வாட்டர். ஸோ வந்து வாட்டரை வச்சு நம்ம அதை வந்து உடைக்கிறனால அதை வந்து ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீழே பார்த்த ஒரு நாளுமே வந்து நல்ல மைக்ரோ வளர்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட், நல்ல லைட்டு, நல்ல கெமிக்கல், நல்ல என்சைம்ஸு, அதை தாண்டி நல்ல தண்ணி இதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல மைக்ரோபியல் க்ரோத் இருக்கும். அப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு இந்த பிளாஸ்டிக் வந்து ஈஸியாக வந்து நம்ம டீக்ரேட் பண்ணிடலாம். இதுதான் வந்து பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் டீக்ரேட் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேன் பி டிசைன்டு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் தேவைக்கேற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணிக்கலாம். ரிலேயபிள் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். இப்போ இது உருவாக்குறதுக்கு வந்து நம்ம ஏதோ கெமிக்கலோ பயங்கரமாக அப்படியே பயங்கரமான சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எடுக்கல, நம்ம நேச்சரில் இருக்கிற ரா மெட்டீரியலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது ரொம்ப ரிலேயபிள். அடுத்து எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ எதை நேச்சர்ட்டு எடுக்கிறோமோ அதை திருப்பி நேச்சர்ட்டே கொடுக்குறோம், அதுதான் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி. அப்புறம் ஹெல்த் இன் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம அதை வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணாதனால என்விரான்மெண்ட் எல்லாம் அப்படியே வந்து நமக்கு பீஸ்ஃபுல்லாக
தான் சஸ்டைனபிளாக இருக்கும். இப்போ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ், ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து டீக்ரேடிங் அபிலிட்டி வந்து வேரி ஆகலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிசிஎல் நம்ம பார்த்தோம்னா, சிந்தட்டிக் பயோடிகிரேடபிள் பாலிமர், இது வந்து 80% வந்து இப்போ ஒரு ஓப்பன் ஏரில் ஏரோபிக் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா, நல்லா காற்று படுற இடமா இருந்துச்சு அப்படின்னா 80% வந்து டீக்ரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுவே ஒரு லேண்ட் ஃபில்டில் அப்படியே பயங்கரமாக டம்ப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப அதோட டீக்ரேடிங் எபிலிட்டி வந்து கம்மியாயிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதோட டீக்ரேடிங் எபிலிட்டி வந்து மாறலாம் அதோட தன்மையை பொறுத்து, அதுதான் அதில் இருக்க சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோவில் பாலிமர்ஸை பற்றி நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம். அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, பட் அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள், அதோட ஹிஸ்ட்ரி, அதோட டைப்ஸ், அதோட அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அதோட டிஸ்அட்வான்டேஜ், அதெல்லாம் என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதில் இருக்க டைப்ஸ், அதோட அப்ளிகேஷன், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. தட்ஸ் ஆல். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருள்லையுமே வந்து பிளாஸ்டிக் இருக்குது. இன்னும் போக போக பார்த்தோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் பிளாஸ்டிக்கே நம்மளை சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ரெமெடி கண்டுபிடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கண்டிப்பாக பண்ணுவீங்க. அண்ட் திங்க் பயாலஜி திங்க் பிஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.